ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விஎஸ்டி ஃபவர் டீலருடைய சைடில் வீல் ஓரம் ஒரு அடி வந்து வரப்போகிறோம், பேக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டு செஞ்சு அது எப்படி பேக்க வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, முதல்ல அந்த அட்டாச்மெண்ட் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டம் எடுத்து ரெண்டு துளை போட்டு ஆம்ல மாட்டிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு அடிக்கு ஸ்கொயர் பைப்பை வச்சு வெல்டு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர் பைப்பை சுற்றி நாலு சைடும் வெல்டிங் கனமாக பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆம்ல டோர் பிட் பண்ணுற போல்டுலே நம்ம இந்த சட்டத்தை பிட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடில் வந்து கல்டிவேட்டர் கலப்பை வந்து இறக்கி ஏற்றுறதுக்கு பெரிய சைஸு ஸ்கொயர் பைப்பை வச்சு வெல்டு பண்ணுறோம். அதில் வந்து முதல்ல ரெண்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போல்டு பிட் பண்ணுறதுக்கோசம். அதுமாதிரி இந்த பக்கமும் நாலு சைடும் வெல்டிங் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வெல்டிங் வச்சிடறோம். இதில் வந்து சென்டரில் ஸ்கொயர் பைப் வந்து கொஞ்சம் திட்டமான வெயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓவர்லோட் ஆகிட்டு கல்லில் மாட்டிச்சுன்னா கூட இந்த ஸ்கொயர் டைப்பு பைப் தான் வந்து உடையும். அதனால் வந்து திட்டமான டைப்பில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு இறக்கி ஏற்றத்துக்கு ஸ்கொயர் பைப்பை பிட் பண்ணுறோம். கீழே வந்து டிராக்டருடைய புழுதிகார் வந்து பிட் பண்ணுறோம். இது வந்து முதல்ல டெஸ்டிங்காகோசம் அப்படியே வச்சு வெல்டு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் வந்து ஒரே கார் வச்சு பிட் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை ரெண்டு கார் வச்சா நல்லாயிருக்குமான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டிராக்டருடைய கலப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு எதனா கலப்பை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வச்சு வெல்டிங் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்டிங் பண்ணிவிட்டு இந்த பெரிய சைஸு ஸ்கொயர் பைப்பில் வந்து சின்ன சைஸ் ஸ்கொயர் பைப் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க பாருங்க. மேலே தூக்கினாலும் தூக்க முடியுது, இறக்குனாலும் இறக்க முடியுது. நம்ம எந்த சைஸ் தேவையோ அந்த அளவில் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து போல்டு வச்சு பற்ற வைக்கிறோம். நம்ம வந்து கார் போல்டே வச்சு பிக் பண்ணுறோம். நெட்டை வந்து சுற்றி பற்ற வச்சிடறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு போல்டும் பற்ற வச்சுட்டு வந்து பிட் பண்ணி பார்க்குறோம். அவங்க நெட்டு பற்ற வச்சோடனே ஈஸியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கைட்டி போடுறதுக்கு. இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடுறோம். ஃபுல்லாக டைட் வச்சுட்டா ஷேக் ஆகல ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க கிட்ட காமிக்கிறவங்க. இந்த ஸ்கொயர் டியூப்ல வந்து மேலேயும் கீழவும் ரெண்டு நெட்டை வச்சு பற்ற வச்சுட்டு அதில் போல்டு போட்டு டைட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள் ஃபிட் பண்ணுறோம். இப்போ ஈஸியாக ரெண்டு போல்டு வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம காரை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ட்ரையல் பண்ணி பார்க்குறோம், எப்படி ஓட்டி பார்க்கலான்ட்டு அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செட் பண்ண அட்டாச்மெண்ட்டு